ஹே ஹலோ, நான் தான் சாமி. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் என்னடால், இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் கொடுத்துருக்கு, திரும்ப ஸ்கூல் திறக்கணுமா வேணாமான்னு சொல்லி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட நான் கேட்க போகிறேன். அவங்கள கருத்து என்ன, ஆன்லைனில் அவங்களுக்கு படித்து கொடுக்குறேன், அவங்க ஆன்லைனில் படிப்பாங்களா இந்திய மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் தரும்ன்ட்டு நாங்கள் நினச்சியேன். அந்த வகையில் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு கேட்க போகிறேன், உங்களுக்கு ஸ்கூல் திறக்கணுமா வேணாமான்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கணுமா வேணுமா? ஆரம்பிக்கணும். ஏன் படிக்கணும்? அவ்வளோ படிப்பு மேலே ஆர்வமா? ஆர்வம் தான். இல்லை, கிளாஸ் செஞ்சேன்னா நீங்கள் படிப்பீங்களா? ஆன்லைனில் கிளாஸ் செஞ்சு அநியாயம். ஏன் படிக்க முடியாது? ஏன் எதுக்கு? நெட்டை நான் பார்த்துருக்கேன், நெட்டை போட்டு நாங்கள் அட்டாய் வந்துடுவோம் தானே. இது அதில் பிள்ளையில பயணிச்சு மணி இல்லை, நீங்கள் நம்பியா? பயணிச்சு அகலை பயணிச்சு. நீங்கள் எத்தனை வகுப்பில் படிக்கிறீங்க? ஏழாம் வகுப்பு. ஏழு. ஸ்கூல் திறக்கணுமா வேணாமா? திறக்கணும். எதுக்கு? படிக்கிறதுக்கு. அவ்வளோ படிப்பு மேலே ஆர்வமா? ஆர்வம். படிச்சு என்ன போகிறீங்க? டாக்டராக போகிறேன். டாக்டராக போகிறீங்க, இலக்கியா? ஸ்கூல் திறக்காமல் ஆன்லைனில் உங்களில் கிளாஸ் வச்சேன்னு என்ன, நீங்களே படிச்சியா? இல்லை. எந்துக்கு? சல்லி செலவு இல்லை. சல்லி இல்லை. சல்லி இல்லையா? சல்லி இல்லை. எந்துக்கு சல்லி இல்லை? ஆ, ஃபோமே சல்லி இல்லை. ஸ்கூல் திறக்கணுமா வேணும்? திறக்கணும். எதுக்கு? படிக்கிறதுக்கு. ஆன்லைனில் ஸ்கூலை மூடிட்டு ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறேன்னா நீ படிப்பியா மாட்டியா? மாட்டேன். ஸ்கூல் திறக்கணுமா வேணுமா? வேணும். எந்துக்கு? படித்ததுக்கு. அவ்வளோ படிப்பு மேலே ஆசையா? ஓ, படிச்சு எந்த நான் போகிறேன்? இன்ஜினியர். இன்ஜினியர் வேறு லெவல். இட்ஸ் ஆல் த பெஸ்ட். ஆன்லைனில் கிளாஸ் செஞ்சேன்னு சொன்னால், இப்போ ஆன்லைனில் இப்போ ஸ்கூலை மூடிட்டு ஆன்லைனில் படித்து கொடுக்கணும்னு என்னென்றால், இங்கேயே பிள்ளையே படிச்சுமா? ஓ, ஆ, எல்லா பிள்ளையிலும் படிச்சுமே நீங்கள் நம்பியா? ஓ, ஆ, நீ படிச்சியா? ஓ, ரைட். இலக்கிரி, என் பேர் இனாமுல் ஹசன். இனாமுல் ஹசன், ரைட். உங்களோட பேர் என்ன? உமர் அலி. ஆ, உமர் அலி. உமர் அலி, ஸ்கூல் போகிறான். ஆ, கிரேட் எத்தனை? இரண்டு. மூன்று. 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 மூணாம் வகுப்பு பாஸ். ஸ்கூல் போனால் லாஸ்ட்டாக எப்போ ஸ்கூல் போனேன்? ஸ்கூல் திறக்கணுமா வேணுமா? திறக்கணும். திறக்கணுமா? திறந்தால் எந்தையும் செய்கிற பைத்து? படிச்சியே. படிச்சியே. படிப்பு மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். பெருத்தா என்ன ஆவீங்க? பெருத்தா என்ன செய்ய? இப்போ டீச்சர் ஆகியோ, போலீஸ் ஆகியோ, ஆர்மி, டாக்டர், இன்ஜினியர்? டாக்டர் ஆகியே, ரைட். வெரி குட். உங்களோட பேர் என்ன? என்ன? உமர் அலி. உமர் அலி, உங்களுக்கு ஃபோனில் படிச்சு தந்தால் நீங்கள் படிச்சியா? ஆ, ஃபோனில் ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு படிச்சு தந்தால் நீங்கள் படிச்சியா? நீங்கள் வேறு எங்கேயாலும் கிளாஸுக்கு போகிறோம்? ஆ, லீவு நாளைக்கு எங்கேயும் போகிறோம். நஸ்ரீந்தா தாங்கண்டூட்டுக்கு போகிறான். படித்தது எந்த சப்ஜெக்ட் படிச்சு? அங்கே போய் எந்தையும் படிச்சு? தமிழ், இங்கிலீஷ், சிங்கதம், கணிதம். கணிதம், எனக்கு இவன் தான் சரியான மனுஷன். கையொன்ன தட்டுங்கடா. உன் பேர் எந்த? அப்துல் ஹக்கீம். அப்துல் ஹக்கீம், கிரேட் எத்தனை படிச்சு நீங்கள் ஸ்கூலில்? செவன். செவன், கிரேட் செவன். இப்போ லாஸ்ட்டாக எப்போ ஸ்கூல் போனீங்க? டிசம்பர், அக்டோபரில். 2019 அக்டோபரில். அக்டோபரில். இப்போ இன்றைக்கு டேட் எத்தனை? 27. 27. எந்த இயர்? 2021. 2021. அப்போ நீங்கள் ஒரு வருஷமாக ஸ்கூல் போகல. உங்களுக்கு ஸ்கூல் திறக்கணுமா அப்படியே மூடிடணுமா? திறக்கணும். திறக்கணும். திறந்தா எந்தையும் செய்ய ஸ்கூல் போயிது? படிச்சியே. படிச்சியே. படிச்சு பெருசாக பெரிய ஆளானா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த ஆகிய? டாக்டர் ஆகிய. டாக்டர் ஆகிய, இன்ஷா அல்லாஹ். ஸ்கூலில் ஃபுல்லாக மூடிட்டு ஆன்லைனில் படிச்சு தானே என்னென்னா நீங்கள் படிச்சியா? ஓ, உனோட பேர் எந்த? சாபீர். சாபீர், ஆ, ஸ்கூல் போகிறான். ஓ, கிரேட் எத்தனை? அஞ்சு. அஞ்சு. இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் எழுத போகிற? ஆ, ஸ்காலர்ஷிப் படிக்கிறோம். ஓ, கடைசியாக எப்போ ஸ்கூல் போனீங்க? ஸ்கூல் ஸ்கூல் திறக்கணுமோ மூடி மூடணுமோ? திறக்கணும். திறக்கணுமா? திறந்தா எந்த ஸ்கூல் போயிது? படிச்சணும். படிச்சணும். படிச்சு எந்த ஆயி? லோயர் ஆயி. லோயர். கமோன், இலக்கிரியா? ஸ்கூலை ஸ்கூலை ஃபுல்லாக மூடிட்டு ஆன்லைனில் ஃபோனில் படிச்சு தந்தால் நீங்கள் படிச்சியா? ஓ, ஆ, ஓ, ரைட். அதில் கரெக்டு. தம்பி, உங்களோட பேர் எந்த? ராஷித். ராஷித், கிரேட் எத்தனை படிச்சு? ஏழு. ஏழு. லாஸ்ட்டாக எப்போ நீங்கள் ஸ்கூல் போகணும்? அக்டோபர். அக்டோபர். ஸ்கூல் திறக்கணுமோ வேணுமா உங்களுக்கு? திறக்கணும். திறக்கணும். ஸ்கூலில் போய் எந்தையும் செய்ய? படிச்சியே. படிச்சியே. படித்து பெரிய ஆளானா எந்த ஆகிய? டாக்டர். டாக்டர் ஆகிய, இன்ஷா அல்லாஹ். அப்போ டாக்டர் நிறைய எங்கள் ஊரில்?
அடுத்து ஸ்கூலை இப்படியே ஃபுல்லாக மூடிட்டு ஸ்கூலை ஃபுல்லாக மூடிட்டு ஆன்லைனில் படிச்சு தரந்துச்சுன்னா நீங்கள் படிச்சியா? இங்கேச்சு எல்லா பிள்ளைகளும் படிச்சுமனே நீங்கள் நம்பியா? கிளாஸ்ல எல்லாம் படிச்சுமே நீங்கள் நம்பியா? படிச்சும். ஆ படிச்சும் உங்களோட பேர்? ஜிக்ருல்லா. கிரேட் எத்தனை படிச்சு? நான் இந்த அடி வேலை செஞ்சுட்டு லெவல் செஞ்சுட்டு ரிசல்ட் வரான்னு வெயிட் பண்ணியோ வந்துட்டோம். வெயிட் பண்ணி வந்துச்சு. ரைட். இப்போ ஸ்கூல் பிள்ளை ஒரு வருஷமாக ஸ்கூல் மூடி ஸ்கூல் திறக்கிறது பிள்ளைகளுக்கு நல்லமா கெடுதியா? நல்லவா கெடுதியா? கட்டாயமாக நல்லா கட்டாயமாக நல்ல ஸ்கூல் திறக்குது. நல்ல விஷயம். இப்போ ஸ்கூலை மூடிட்டு ஆன்லைனில் கிளாஸ் செய்ய போகிறேன்னு சொல்கிறேன் சரியா? அப்படி ஆன்லைனில் கிளாஸ் செய்கிறேன்டா எல்லா பிள்ளைகளும் கல்வி பயிற்சி சேருமா? அது இல்லாட்டி பாதி பிள்ளைய படித்து பாதி பிள்ளைய சத்தியமாக அப்படி எல்லாருக்கும் போய் சேரியல்ல? பெரியல்ல சரி போய் சேரியல்ல. ஆன்லைனில் அப்போ சாத்தியம் இல்லைன்னு சொல்லி ஆன்லைனில் படிச்சு சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சாத்தியம் படிக்கிறவனும் மட்டும் படிச்சுக்கொள்வானு? படிக்கிறவன் மட்டும் இல்லை, இருக்கிறவனுக்கு ஃபோன் அந்த டேப் அந்த மொபைல் அது ஈத்தியவனே தான் ஏழும். இல்லாதவனுக்கு படிச்சே இல்லை. இப்போ நீண்ட காலமாக பாடசாலையில் மூடி பாடசாலையில் மூடி வச்சுக்கொண்டு ஆன்லைனில் கிளாஸ் நடக்கியதால் பாதித்தபடியே யார்? மாணவர்கள் பாதித்தபடியா, பெற்றோர் பாதித்தபடியா, இல்லை ஆசிரியர்மார்கள் பாதித்தபடியா, யாரும் பாதித்தபடியே? படித்தவன் மட்டும் ஆசித்திய மாணவர்கள் பாதித்தபடியே எல்லார்ட பெற்றோர்களும் பாதிச்சபடிய ஆசிரியர்மார் இனி பாதிச்சப்படின்னு சொல்லலாம். இல்லை ஆசிரியர்மார் பற்றி எங்களுக்கு பேசல, நான் உங்கள்கிட்ட அதை கேட்கினேன். பாதிச்சப்படினா எந்த வகையில் பாதிச்சப்படி? ஏன்னா படித்தவன் எப்படி சரி எந்த எந்த பக்கத்தில் இருந்து சரி அவன் படிக்கத்தான் பார்க்குறேன். அப்போ யார் பாதிக்கப்படுறேன்னு நீங்கள் சொல்லி? பெற்றோர்களும் பிள்ளைகளும் தான். அது எந்த வகையில்? எல்லா வகையிலையும். எல்லா வகையிலும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல இல்லைங்க. குறிப்பிட்ட கல்வி, இப்போ உதாரணம் ஒரு கேள்வி கேட்டா கல்வி எல்லாரும் பேர்த்து சேரி இல்லைன்னு சொல்லியது ஒரு விஷயம். ஏனெண்டா ஒருத்தண்ட ஃபோன் இருக்கும் இன்னொருத்தண்ட ஃபோன் இருக்காது, எல்லா பிள்ளைகளையும் ஒரு இடத்துல வச்சு ஒரே டைமில் கிளாஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு வீட்டில் நாலு பிள்ளை இருந்தேன்னு என்னென்னால் ஒவ்வொரு பிள்ளையோட கிளாஸ் டைமும் வேறவாகும் சரியா? அப்படி வேறவா அந்த ஒவ்வொரு நேரத்தில் கிளாஸ் நடந்தேன்னு என்னால் அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே இடத்துல ஏற்பாட்டி கொண்டு ஸ்கூல் மாதிரி நடத்த இயலா. அப்போ அந்த வகையில் நீங்கள் எந்த நினைச்சி? அதுதான் அதுதான் சொல்லி நான் அந்த மெயினாக பாதித்தபடி வந்து இந்த பெற்றோர்களும் பிள்ளைகளும் தான். ஏன்டா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் நடக்கிய ஒரு நாலு புள்ளை ஈச்சு வீட்டில் நாலு புள்ளையுமே ஸ்கூல் போகிறேன்டால் ஜூம் அந்த ஜூம் கிளாஸ் வச்சு டைம் வந்து மூணு புள்ளைக்கு ஒரே டைம் ஒரே நேரம் பண்ணிட்டு எனக்கு அதில் அந்த மூத்த புள்ளதான் போகிறேன். ஏன்டா அவனை கொஞ்சம் பாதிக்க முடியும். அடுத்த ரெண்டு புள்ளையும் கல்வி பாதித்தபடி இப்போ ஏற்கனவே கொரோனாவில் லீவ் கொடுத்து இன்னும் இந்த மூணாம் மாதம் வந்து ஒரு வருஷம் ஆகி அது டீம் எல்லா டைமே இப்போ போன வருஷம் மூலையில் வேண்டியவன் இந்த வருஷம் இல்லையே அவன் ஒரு வருஷம் வேஸ்ட். இப்போ இந்த வருஷம் பத்தாம் ஆண்டு ஈச்ச வேண்டியவன் இந்த வருஷம் ஒன்பதாம் ஆண்டு தான் பாஸ். அது டீம் எல்லா டைமே ஒரு வருஷம் வீணாகிய அது டீம் அதிகமாக பாதிச்சபடினா ஃபுல்லாக அதுக்கடுத்து பெற்றோர்கள் பெற்றோர்கள். நான் ஒரு ஆசிரியர்கிட்ட கேட்டேன் இப்போ ஜூம் கிளாஸா இல்லை ஆன்லைனில் ஏதாவது கிளாஸ் செஞ்சுன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் கல்வி பயிற்சி சேரும்னு என்ன? அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னேன். வகுப்பறையில் இருந்து படித்தவன் வளமைக்கே ஸ்கூல் நடத்தி வளமைக்கே பாடசாலை நடத்தி அதில் சேர் பாடம் எடுக்கும்போது இருந்து படித்தவன் அந்த ஸ்கூலில் ஸ்கூல் வச்சிருந்தாலும் ஸ்கூல் நடத்தினாலும் ஸ்கூலில் யார் படிப்பானுங்களோ அவனும் ஆன்லைன் கிளாஸில் எந்த முறையில் சரி படிப்பானுங்களேன்னு சொல்லி அந்த சார் ஆசிரியர் சொன்னேன். அதுக்கு அதை பற்றி உங்களோட கருத்து? அதுக்கு அவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்ன சரியா இப்போ ஸ்கூலில் படித்து வந்தான் ஜூம் கிளாஸ்லேயும் படித்த ஆனால் ஸ்கூலில் படித்தவனுக்கு ஜூம் கிளாஸ் படிக்கக்கூடிய வசதி இல்லை எல்லாருக்கும். அதுதான் என் கேள்வி. அதை அவர்கிட்ட சொல்லுங்க. இப்போ அதுக்கு இப்போ அரசாங்கத்தால் ஏற்பாடு செஞ்சிச்சு நேத்ரா டிவியில் நம்ம டிவி சேனல்களில் பாடம் நடத்திய முறைகள் சில சில வகுப்புகளுக்கு அதுவும் சரியா அது மக்களுக்கு அந்தந்த வகுப்புகளை போய் சேர்ந்தானே? ஓ அது இந்த ஜூம் கிளாஸ்களை விட அதே டிவி இல்லாத ஊடிப்பா அநேகமாக ஆணத்துக்கு இல்லை அது நல்ல இருந்தாலும் அது வந்து சும்மா அந்த கடமைக்காக வேண்டி அரசாங்கத்தில் கடமைக்காக வேண்டி செய்த மாதிரி தான் அந்த டிவி சேனல் போகிறேன். ஏன்னா நானும் அதில் படிச்சிச்சு. ஏன்னா ஒரு 40 நிமிஷம் அப்படித்தான். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கிரேடுக்கு ஒரு பாடம் ஒரு நாளைக்கு அதே ஸ்கூல் ஒன்று இருந்தால் அஞ்சு நாளைக்கு அஞ்சு பாடம் 40 நிமிஷம் அப்படி எச்சித்தால அதுவும் அவங்க தேவையென்று எடுத்து உண்மையிலே ஸ்கூல் டைம் மாதிரி அப்படி செஞ்சு ஒரு ரெண்டு அவர் மூணு ஒரு பாடம் கொடுத்து அப்படி செஞ்சால் நல்லா இந்த ஜூம் ஆகிட்ட. ஏன்னா எல்லாருக்குமே சரி. ரைட். நான் இவ்வளோ கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்விக்கு எதிர்காலத்தில் நீங்கள் எந்தி ஆகின்னு நினைச்சி எந்தி ஆகணும்? ஒரு டீச்சர். டீச்சர் சரியான. நீங்களே கேட்டிருப்பீங்க நான் கேட்ட எல்லா பிள்ளைகளுமே ஸ்கூல் திறக்கணும்னா சொன்னாங்க. ஏன்னு சொன்னேன்னா அவனால் வீட்டிலேருந்து வெறுத்தே போய் இப்போ ஸ்கூல் தான் வேணும்னு சொல்கிறானுங்க. ஒரு சில மாணவர்கள் சொன்னாங்க ஸ்கூல் வேணாம்னு சொல்லி அந்த ஸ்கூல் வேணாமன்று சென்னவங்களுக்கு வீடியோவுக்கு முன்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை. அதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்படுறேன். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் ரிக்ரூலா என்ற மாணவன்
சரியான முறையில் கதைத்திருந்தான் என்று எனக்கு விளங்குகிறது. ஒன்லைன் வழியாக நடக்கும் பாடத்திட்டங்கள் வசதி படைத்தவர்களிடம் மாத்திரம்தான் போய் சேரும் என்பது ஜிக்ருல்லாவின் கருத்து. அதற்கு அது ஒரு வகையில் நியாயமாகப்படுகின்றது என்று எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு ஏதாவது தோன்றினால் கீழே கொமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணிடுங்க. மற்றும் இது போன்ற பப்ளிக் ரிவ்யூ ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணுமென்னா கீழே கொமெண்டில் அதையும் சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ செய்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணுறோம். அடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷோமிதவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ஷமி.